வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் காஞ்சி குக் புக். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் மசாலா. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு நான் மசாலா எடுத்துக்கிறேன். கால் ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு பட்டை எடுத்துக்கிறேன், அதை ரெண்டாக உடச்சி வச்சுக்கிறேன். ஸ்டார் பூவில் வந்து நான் 2 இதழ் மட்டும் எடுத்துக்கிறேன், 2 மட்டும் உடச்சி எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக போடக்கூடாது, ஏன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு இது போதும். பிரியாணி இலை வந்து 1/2 எடுத்துக்கிறேங்க. ஸ்டோவில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச இந்த கரம் மசாலா, ஓல் கரம் மசாலா போட்டுக்கலாம். மசாலா நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 1 தக்காளி, ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன்ல, அது இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் இன்க்ரீடியன்ஸ்லாம் கம்மியாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். சிக்கன் 1-5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினோடனே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் தான் வந்து சிக்கன் வேக போகுது. மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க, இது வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மிளகாத்தூளே போதும், நம்ம ஒரு சாம்பார் குழம்புக்கு யூஸ் பண்ணுறது. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டணும். சிக்கன் வேகிறதுக்கு டோட்டலாகவே 6 to 8 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிருச்சு. 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இது கூடயே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கினே 1/2 வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஏன் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன்னா, அப்போ தான் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த ஆனியனு, நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஹோட்டலில் கடையிலெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆனியன் போட்டு தான் 2 பெரட்டி கொடுப்பாங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த மசாலாவை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போதாங்க முக்கியமான பார்ட்டே இருக்குது. நான் இந்த கடாயில் 1 கரண்டி சாதம் சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ் எப்போயும் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கடாய் சூடாக இருக்கும் போதே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 டிராப் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் விட்டு நல்லா கலந்து கையில் நல்லா 1 உருண்டை பிடிக்க போகிறேன். உருண்டை பிடிச்சி சாப்பிட போகிறேன். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க, பட் உண்மையான டேஸ்ட்டு இந்த கடாயில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த கடாய் சாதத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. என்னங்க, பார்க்கும்போதே நாக்கு எச்சி ஊறுதா? இன்றைக்கே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.